அரசு வந்து திட்டமிட்டு அன்றைய மக்களை திட்டமிட்டு காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி தடிதடி நடத்தி தாம்பரபரணி ஆற்றில் 1.5 வயசு சிறுவன் உள்பட 17 தமிழர்கள் கருணாநிதி அரசு தான் அன்றைக்கு திட்டமிட்டு அந்த படுகொலையை செய்யப்பட்டது. அதை மீண்டும் இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஆட்டு வைக்கப்பட்டது, மாவட்ட ஆட்சி ஆட்டு வைக்கப்பட்டது. இதுவரை அந்த பேர் வைக்கப்படவில்லை. இதை வைக்கப்பட பட்சத்தில் இது அதில் 17 பேர்களும் தனித்தனியாக புதைக்கப்பட்டிருக்கார்கள். 5 இடத்துல புதைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துலேருந்து எடுத்து இது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் போல தான். இந்த போராட்டம் உரிமைக்காக நடக்கிற போராட்டம். 1.5 வயது சிறுவன் விக்னேஷ் முதற்கொண்டு 17 தமிழர் இறந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு அபிடிவியில் நம்ம பார்க்க போகிறது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு ஊர்வலம் நடத்தியதில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் 17 தமிழர்கள் உயிரிழந்தனர். அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிணங்க முன்னாள் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் பொதுமக்களுக்கு அதிரடியான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதோடு மட்டுமல்ல திமுகவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டியை வழங்கியுள்ளார். அந்த பேட்டியை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 1999 ஜூலை 23 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு நடத்திய ஊர்வலத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் 17 தமிழர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன் 22 நினைவேந்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆரோக்கியநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் நலிவுற்ற பெண்களுக்கு தையல் இயந்திரமும் 3 மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 வீதம் கல்வி உதவித்தொகையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் சுந்தரராஜன், மகளிரணி மாவட்ட இணைச் செயலாளர் சர்மிளா, பகுதி மகளிரணி செயலாளர் மரிய செல்வி, ஆசிரியர் ஆரோக்கியசாமி, செல்வகுமார், ஆல்வின், சுரேஷ் பாண்டி, செல்வம், கண்மணி லலிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் முன்னாள் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் 1998 தொடங்குச்சு. 98 தொடக்க போராட்டத்துடைய கோரிக்கை 48 ரூபா சம்பளத்தை 150 ரூபா உயர்வை கேட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அது 2 அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தது. ஜூலை 17 கலெக்டர் வீட்டு முன்பு 450 பேர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த 450 பேரை அன்றைய திமுக அரசு உடனே கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்தார்கள். அதை விடுதலை செய்ய சொல்லி பெண்கள் குழந்தையுடல் வந்து 250 பெண்கள் போராடினார்கள். அவர்களையும் சிறையில் அடைத்தார்கள். 750 பேரை திருச்சி சிறையிலே அன்றைக்கு அடைக்கப்பட்டது திமுக அரசு.
அதை விடுதலை செய்ய சொல்லியும் அந்த கோரிக்கை 48 ரூபாய் சம்பளத்தை 150 ரூபாய் உயர்த்த சொல்லி அந்த கோரிக்கை இரண்டு கோரிக்கையும் வைத்து அன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினைக்கு பேரணி நடத்தினோம். அந்த பேரணியில் அன்றைய திமுக அரசு வந்து திட்டமிட்டு அன்றைய மக்களை திட்டமிட்டு காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி தடிதடி நடத்தி தாம்பரபரணி ஆற்றில் 1.5 வயசு சிறுவன் உள்பட 17 தமிழர்கள் அன்றைக்கு அடிபட்டு அன்றைக்கு குண்டடிக்கும் கல்லடிக்கும் அடிபட்டு உயிரிழந்தார்கள். அவர் நினைவாக இன்று வருஷந்தோறும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நினைவஞ்சலி செலுத்தி வருகிறோம். நீண்ட நாள் ஒரு கோரிக்கை வச்சுக்கொண்டே இருக்கிறோம். தாமிரபரணி ஆற்று படுகையில் ஒரு நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று அந்த கோரிக்கை ஒன்று இருக்குது. இப்போது தற்போது கட்டியுள்ள ஆற்று பாலத்தில் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் மாஞ்சோலை போராளி நினைவு பாலம் என்று பெயர் சூட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். அது இன்று கோரிக்கை நிறைவேறவில்லை. இந்த கோரிக்கை எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் சாலை, தூத்துக்குடி சாலை, நாகர்கோவில் சாலை, மதுரை சாலை ஓரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் 1 ஏக்கர் நிலமாட்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நினைவு தூண் எழுப்பதற்காக. இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கை வச்சு கொண்டு வருகிறது. இன்றைய அதை போற்று வகையில் இன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நெல்லை மாவட்டம் சார்பில் நலிந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டது. அரிசி போன்ற மளிகை பொருட்கள், கல்வித் தொகை, தையல் இயந்திர மிஷின்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இன்று வழங்கப்பட்டது. கோரிக்கை திமுக அரசு அன்றைக்கு கருணாநிதி அரசு தான் அன்றைக்கு திட்டமிட்டு அந்த படுகொலை செய்யப்பட்டது. அதை மீண்டும் இன்றைக்கு அவருடைய மகன் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நினைவு தூண் உறுதியாக எழுப்ப வேண்டும். தாமிரபரணி ஆற்றில் குறுக்கே கிட்டவுள்ள அந்த பாலத்துக்கு மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று போன ஆண்டுகளே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆட்டும் வைக்கப்பட்டது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கப்பட்டது. இதுவரை அந்த பேர் வைக்கப்படவில்லை. இதை வைக்கப்பட பட்சத்தில் இதுக்கும் அனுமதி கொடுக்கலனால் இப்போ வண்ணாரப்பட்ட அருகில் செல்லப்பாண்டியன் மேம்பாலம் என்று இருக்கிறது, அதை போல் இதை நாங்கள் கேட்குறோம். இல்லைவிட்டால் மாநகர பகுதிக்குள் 1 ஏக்கர் நிலம் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதில் 17 பேர்களும் தனித்தனியாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துலேருந்து எடுத்து ஒரே இடத்துல தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒரே இடத்துல அவங்களுக்கு அடக்கம் செய்து நினைவு தூண் எழுப்ப வேண்டும். இது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் போல தான். இந்த போராட்டம் உரிமைக்காக நடக்கிற போராட்டம். 1.5 வயது சிறுவன் விக்னேஷ் முதற்கொண்டு 17 தமிழர்கள் இறந்திருக்கிறார்கள். இது அரசு அன்றைக்கு திமுக அரசு கருணாநிதி அரசு செஞ்சது. இன்றைக்கு அவர் பையன் திமுக அரசு இருக்கிறது. அதனால் அந்த அரசு கண்டிப்பாக அதை செய்யணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. செய்யாத பட்சத்துக்கு தொடர்ந்து நாங்கள் அதுக்காக போராடுவோம்.